ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் த்ரீ டெக் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பவர் பேங்க் செய்யுங்க ப்ரோ, அதுவும் பைக் பேட்டரியை யூஸ் பண்ணி பவர் பேங்க் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம பைக் பேட்டரி வச்சு எப்படி பவர் பேங்க் செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் மேக் பண்ணி போடணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைக் பேட்டரி தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா எக்ஸைடு பேட்டரி, இது 12 வோல்ட் தான். ஸோ நீங்கள் எந்த டைப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் சீட்டில் டபுள் சீட்டை போட்டு இந்த பேட்டரிக்கு மேலே வந்து ஒட்டிடுங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா இதில் மாடுல்லாம் அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பேட்டரியில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் மாடுல் தேவைப்படும். இது வந்து அமேசானில் கிடைக்கும். ஸோ இதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 5 வோல்ட்டு மாடுல். இதில் இன்புட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் மாடல் பார்த்தீங்கன்னா லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் டபுள் சீட் டேப் ஃபிக்ஸ் பண்ணி நான் அந்த கார்போர்ட் சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கன் ஓட்டு தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து நம்ம டிசி சப்ளை தான் கொடுக்கணும், அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதிலேயே டபுள் சீட்டை போட்டு நான் அந்த மாடலை வந்து அந்த கார்ட்போர்ட் சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஒயர் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ்னு எழுதியிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பேட்டரியில் உள்ள ப்ளஸில் கனெக்ட் பண்ணிருங்க. அதேமாதிரி மாடலில் பார்த்திங்கன்னா பி மைனஸ்னு இருக்கும், அதை வந்து பேட்டரியில் உள்ள மைனஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா மாடல் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கன் நோட்ரு மாடல் வந்து ஆன் ஆகிட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த வேரியபிள் ரெசிஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் செட் பண்ணணும். அதுக்கு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, அதில் டிசி வோல்டேஜ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட்டில் வந்து கரெக்டாக அந்த மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண அந்த மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் உங்களுக்கு வேரி ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து 3.7 வோல்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான வோல்டேஜ். 3.7லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு 3.7 வோல்டேஜே போதுமானது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி 3.7 வோல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அவுட்புட்லேருந்து 2 வயரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பக்கத்தில் உள்ள மாடுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க, இதில் ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் சார்ஜர் மாடுலில் பார்த்தீங்கன்னா பக்கன் நோட்டரோட அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் இதிலே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் அந்த மாடுல் வந்து ப்ராப்பராக ஆன் ஆகும், இல்லைனா ஃபால்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாடுலில் ஃபுல்லாக நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம மொபைல் சார்ஜர் தான் ஒரு சின்ன டெஸ்டிங் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாடுலாம் ஒர்க் ஆகுதுன்னு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா சார்ஜ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சின்ன செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சுவிட்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கனெக்டர் வாங்கிக்கோங்க, அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியே ஒரு டயோடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1N4007 டயோடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1K ரெசிஸ்டர் அண்ட் ஒரு LED கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கனெக்டரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன வயரையும் சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் அடாப்டர் தேவைப்படும். ஸோ இது அமேசானில் கிடைக்கும், நீங்கள் அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கனெக்டர் வந்து இதில் செட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஃபீமேல் கனெக்டர் வாங்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த மாதிரி சுவிட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக மாடுலேருந்து ஒரு வயரை கட் பண்ணி இதில் சால்டிங் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வயரை நீங்கள் டேரெக்டாக அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணி அதை வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க, சிம்பிளான சர்க்யூட் தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். மைனஸ் வயரை பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வயர், அதை வந்து டேரெக்டாக நீங்கள் பேட்டரியில் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நம்ம பக்கன் நோட்டில் உள்ள மைனஸ் டெர்மினலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது பக்காவாக ஒர்க் ஆகுது, நம்ம சார்ஜ் போடுற டைம் மட்டும் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே நான் பேட்டரியில் ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் யூனிட்டை அதையும் நான் ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் அடாப்டர் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேட்டரி சார்ஜர் அடாப்டர் கன்ஃபார்மாக வாங்க வேண்டியிருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்டரி சார்ஜர் அடாப்டருக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தேன். பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த பேட்டரி வந்து சார்ஜர் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கனெக்டரில் வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் எரியிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேட்டரி சார்ஜர் அடாப்டர் வாங்கி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டன் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த மாடுலில் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நல்லா பக்காவாக சார்ஜ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.